ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான பைப்பிங், அதாவது பெரியவங்கெல்லாம் ப்ளவுஸில் போடும்போது பழைய இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பைப்பிங் வந்து வச்சு போடுவாங்க. அது வந்து திக்னஸாக வைக்கும்போது பிரச்சனை இல்லை, எவ்வளோ திக்னஸாக வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தின்னாக வைக்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வரும். இந்த பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண சின்ன மிஷினில் வந்து நல்லா நீட்டாக நல்லா நம்ம பொறுமையாக நம்ம தைக்க முடியும். ஆனால் பவர் மிஷின் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். அந்த பைப்பிங் வந்து இப்போ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதனுடைய சைடு வந்து நம்ம ஓவர்லாக் இல்லாமல் ஒரு சாதா ப்ளவுஸு அல்லது லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு அல்லது 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நெக்குக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணுற பீசஸை வந்து நீங்கள் வந்து க்ராஸாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பைப்பிங் வைக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒரே இடத்துல வரும்போது உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் க்ராஸ் ஜாயின் போடுங்க. க்ராஸ் ஜாயின் போட்டால் தான் ஒவ்வொரு மடி ஒவ்வொரு ஜாயிண்டோடைய எட்ஜும் வெவ்வேறு இடத்துல வரும்போது அது தைக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது அந்த தேவையான அளவுக்கு நம்ம நெக்கோட பீஸை வந்து 1.5 இன்ச் அகலம் நல்லா க்ராஸ் வேணும், நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு க்ராஸு. சும்மா லைட்டெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வளைவு வந்து வளைஞ்சு கொடுக்காது. அதனால் ஃபுல்லாகவே க்ராஸ் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பீஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்டெல்லாம் நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டாக மடித்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரே அளவுக்கு தையல் போடுங்க. அதாவது அவுட்டரில் வர்ற எக்ஸஸாக இருக்க கிளாத்து வந்து முன்ன பின்ன வரலாம், ஆனால் அந்த ஃபோல்டிங் பக்கம் வர்ற கிளாத்து வந்து நமக்கு ஈவனாக வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. ஏன்னா ஜாயின் போட்டதுக்கப்புறம் அதனுடைய எட்ஜு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன க்ராஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் சைடு வந்து கரெக்டாக வேணும். மடித்து அந்த ஓப்பன் வர்ற இடம் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன வருது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். அதில் வந்து அந்த நம்ம போட்டிருக்க தையலை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அன்இவனாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃபோல்டு பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு ஈவனாக வராது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கட் பண்ணுற பீஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து நம்ம ஜாயின் போடும்போது க்ராஸ் ஜாயின் போடணும். ஏன்னா க்ராஸ் ஜாயின் போட்டால் தான் உங்களுக்கு ஃபோல்டிங் கரெக்டாக வரும். மூணாவது மடித்து தைச்சிட்டு அந்த எக்ஸஸாக வர்ற பீஸர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த எட்ஜு வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேல் பக்கமாக வச்சு தான் நம்ம உள்பக்கம் திருப்ப போகிறோம். அப்போ மேல் பக்கமாக நம்ம வச்சு தையல் போடுறவங்களும் அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஈவனாக கட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து உள்பக்கம் இருக்க மெட்டீரியல் எவ்வளோ நமக்கு வருது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து திருப்பி வச்சு நீங்கள் அந்த பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே வச்சு தைக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தைச்சுக்கலாம். அந்த கரெக்டாக ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கீங்க, அந்த தையல் அளவுக்கு நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புறது. இல்லை உங்களுக்கு அந்த மேல் பக்கம் இருக்கிற இது வந்து தெரியணும், மேலே வைக்கிற பீஸ் வந்து கீழே வந்து தையல் இருக்குது அதுக்கு அளவு தெரியும், ஆனால் மேல் பக்கத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ கிளாத் விட்டு தைக்கிறோம் எக்ஸஸாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சுடிதாருக்கு எப்படி பைப்பிங்க்கு வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் வைப்போமோ அதே மாதிரி ப்ளவுஸை திருப்பி வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த பீஸை வச்சு ஈவனாக நீங்கள் தையல் போடுங்க. எட்ஜை வந்து மடிச்சுக்கோங்க.
அதே மாதிரி பைப்பிங் வந்து நீங்கள் போடும்போது நமக்கு அந்த கீழே மெஷினோடைய டீத்து வந்து ரொம்ப தேஞ்சு போயிருந்தாலோ, இல்லை வந்து உங்களுக்கு மேலே இருக்க ஃபுட்டு ப்ரெஷர் ஃபுட்டு வந்து உள்ளே ஏதாவது ரொம்ப அடிபட்டிருந்தாலோ, உங்களுக்கு அது ஈவனாக வந்து வராது, தையல் மேலேயும் கீழே இறங்கும். அதனால் உங்களுக்கு எப்போவுமே மிஷினில் வந்து அந்த தேய்மானம் ஆகிற அந்த டைமிங் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் மாற்றிடணும். மாற்றிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல எய்ம் பண்ணி தையல் போடுவீங்க, ஆனால் அந்த பார்ட்ஸ் தேஞ்சு போயிருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் நினைக்கிற இடத்துல அந்த தையல் விழாது. ஒன்றா இந்த பக்கம் தள்ளி விட்டுரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி தையல் வந்து கோணலாக வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரெஷர் ஃபுட்டு, அந்த டீத்து, அந்த கீழே வந்து உங்களுக்கு ஸ்லைடு இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே டஸ்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஈவனாக நீங்கள் அந்த தையல் மேலேயே வச்சு போட்டுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா இழுக்க வேண்டாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால தான் நான் வந்து அப்படியே வச்சு தைக்கிறேன். இல்லாட்டினா கிராஸ் கட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நீங்கள் ஒரு தையல், எப்படி நம் இதை மடித்து ஃபோல்டிங்கில் ஒரு தையல் போட்டிங்களோ அதே மாதிரி நீங்கள் நார்மலாக எல்லாம் வைக்கும்போது, சாதா ப்ளவுஸு எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து அப்படியே லூஸ் கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்கு வைக்கும்போது அந்த நெக்கு வந்து இழுத்துட்டு போகாது, ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம், கவனிச்சுக்கோங்க. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி, அது பைப்பிங் வச்சிங்கனாலும் அல்லது வேறு எந்த ஒரு நெக்கு நீங்கள் வைக்கிற மாதிரி ஃபேஸிங் பீஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை பட்டையான பட்டி கொடுத்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அதே மெஷர்மெண்ட்டுக்கு நார்மலாக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்த தடவை நீங்கள் வச்சு தைக்கும்போது அந்த நெக்கு இழுத்துட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரே அளவு தையல் தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்திருக்கும். ஏன்னா எல்லா தையலுமே நமக்கு தெரியும். இது வந்து திருப்பி வச்சு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் இப்படி ஆப்போசிட் சைடு உங்களுக்கு அதில் தையல் இருக்குது அப்படிங்கும்போது நார்மலாகவே போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் மீறி எக்ஸஸாக பிசுறு ஏதாவது நீட்டிகிட்டு இருந்தாலும் அதை வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரெண்டுக்கும் இடையில தையல் வரல, ரொம்ப கிளாத் வந்து எனக்கு பத்தாமல் இருக்குது, ரொம்ப இதாக பர்ஃபெக்டாக போட முடியல அப்படின்னா மேட்சிங் த்ரெட்டு போட்டு கரெக்டாக அந்த மடிக்கிற அந்த எட்ஜிலேயே, அந்த கேப் வர ரெண்டுக்கும் ஜாயிண்டில் வர எட்ஜிலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடலாம். அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் தையல் விழுற மாதிரி நீங்கள் வந்து தையல் போடணும். ஏன்னா பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா த்ரெட் பைப்பிங் கூட ஈஸியாக வச்சிடலாம், நார்மல் பைப்பிங் வைக்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங்கு அந்த ஜாயிண்டு அந்த முன்பக்கம் கழுத்துக்கிட்டு அந்த ஜாயிண்ட் வராமல் பார்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து பைப்பிங் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விடுறோம், ஆனால் அதில் வந்து நம்ம கவனித்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து நிறையா இருக்குது. இந்த பிசுற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜாயின் பக்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருணும், நம்மளுடைய வலது கை பக்கம் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருணும். அதுக்கப்புறம் அந்த கேப்லையே நம்ம தையல் போடணும். கரெக்டாக மடித்து அந்த எஜ்ஜிலேயே நீங்கள் தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு உள்ளேயும் நிறையா கிளாத் இருக்காது. ஏன்னா ரொம்ப உள்ளே தள்ளி விட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணும், ஒன்றா தையல் போடணும் அல்லது ஹெம்மிங் பண்ணணும் இந்த மாதிரி. ஆனால் பைப்பிங் வைக்கிற என்ன ஒரு இதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கு ஃபினிஷிங்காக இருக்கணும், உள்ளே வந்து ஈஸியாக ஒரு ஹெம் பண்ணுறதோ மற்ற வேலை பண்ணுறதோ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் வைக்கிறோம். அதனால் அந்த பர்பஸ்க்கு வந்து அதை கரெக்டாக நம்ம நீட்டாக அந்த தையலை வந்து அந்த கேப்லேயே போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு எப்பவும் போல் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும்.
ஏன்னா அதிகமாக இந்த பைப்பிங் தான் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தேவையில்லை, கான்ட்ராஸ்ட்டு த்ரெட்டெல்லாம் வச்சு போட தேவையில்லை. அதே மெட்டீரியல் மட்டும் ஜாயிண்ட் வந்து குறைச்சிக்கணும், ஜாயிண்ட் அதிகமாக இல்லாத மாதிரி ஜாயிண்டை வந்து குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறவங்களும் அதே மாதிரி நம்ம கழுத்துக்கு எப்பவும் போல பீஸ் வச்சு டபுள் தையல் போடுறவங்களும் தான் அப்போ அதிகம். ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸுக்காக உட்காந்து ஹெம் பண்ணுறது, ப்ராப்பராக நம்ம தைக்கணும் அப்படின்னா ஓப்பன் பீஸ் ஹெம்மிங் பண்ணோம், பேக் ஃபோல்டிங் ஹெம்மிங் பண்ணோம், ஸ்லீவ் ஹெம்மிங் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய ஹெம்மிங்கில் தான் நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங்கே நம்ம காட்டுவோம். ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கவங்கெல்லாம் ரெகுலராக போடும்போது அந்த ஹெம்மிங் வந்து அவங்களுக்கு ஹெவியாக இருக்காது, தாங்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா தையலை விட்டுருவாங்க. அப்படி விடும்போது ஒன்றா பைப்பிங் வச்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்டிச்சு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சைடு வந்து எப்படி க்ளோசிங் பண்ணுறது, அதாவது ஓவர்லாக் வேண்டாம், தையல் உள்ளே போகிற மாதிரி எப்படி நம்ம வைக்கிறது, சைடில் வந்து பிசுறு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறத இடுப்பு சுற்றளவு இதெல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு அதெல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடு, அதாவது ப்ளவுஸ் நம்ம எப்படி போடுவோமோ அதே பொசிஷனில் வச்சு சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம எப்படி போடுவோமோ ரைட் சைடு வச்சு தையல் போட்டுட்டு அதை வந்து கரெக்டாக அந்த தையலோட எட்ஜை கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை ராங் சைடை திருப்பிக்குவாங்க, அதாவது உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மெத்தடு வந்து நம்ம சுடிதாருக்கும் பயன்படுத்தலாம், ப்ளவுஸுக்கு பயன்படுத்தலாம், ஷர்ட்டுக்கு பயன்படுத்தலாம். ஓவர்லாக் வந்து சைடில் போட இல்லாத போட முடியலங்கிற இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபினிஷிங் நம்ம பண்ணலாம். அல்லது சைடில் வந்து பைண்டிங் பைப்பிங் மாதிரி கூட வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், அது ரொம்ப மொத்தமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைட் சைடு அதை திருப்பிட்டோம், அந்த தையலை வந்து நல்லா நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நாச்சஸில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ அந்த ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்த்து தையல் போட்டுருவோம். பைப்பிங் மெத்தடு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஃபோர் ஸ்டெப்ஸு வந்து ஃபோர் அல்லது ஃபைவ் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணுறது, ரெண்டாவது கிராஸ் ஜாயின் போடுறது, மூணாவது தையல் போட்டு பிசுறு இல்லாமல் கட் பண்ணுறது, நாலாவது ரைட் சைடு அல்லது ராங் சைடு ஈவனாக ஒரே அளவு டிஸ்டன்ஸில் நம்ம தையல் போடுறது, அஞ்சாவது அதை நம்ம ஃபோல்டு பண்ணி ஒன்றா மேல் பக்கமாகவே தையல் போடுங்க. சப்போஸ் அது மேலையும் கீழேயுமா இறக்காமல் போட்டால் மேல் பக்கமாகவே போடுங்க, இல்லாட்டினா அந்த கேப்பில் கரெக்டாக போடணும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மேல் பக்கமே கூட போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த உள்ளே வர பீஸ் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, அப்புறம் மறுபடியும் ஹெம் பண்ணுற மாதிரி ஆயிரும், போட்டோம்னா அது வெளியில் தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராத மாதிரி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி போடுங்க. ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பல விஷயங்கள் நீங்கள் தைக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை விட நீங்கள் தைக்கும்போது தான் அதில் இருக்க ஒரு சில விஷயங்கள் இதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக மூணு ஸ்டிச்சு போட்டாச்சு, சைடில் எக்ஸஸாக ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது பிசுறு வராது, பைப்பிங் வந்து நமக்கு அந்த ஓவர்லாக் வந்து நமக்கு தேவைப்படாது. இதுவே நம்ம வந்து பிங்கிங் ஷிஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோள் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த எண்டு வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் டைப்பில் வரும். அப்படி தைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து வராது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபினிஷிங் வந்து மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் யோக் பீஸுமே நம்ம வைக்கலாம். யோக் பீஸு உங்களுக்கு ஜாயிண்ட் வெளியில் தெரியாத மாதிரி நம்ம வைக்கலாம். அது வேற ஒரு பிளவுஸ் தைக்கும் போது நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நமக்கு நாச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஆம்ஹோல் நாச், இதெல்லாமே வந்து நமக்கு அளவுகள் வந்து மாறாம கரெக்டா வரணும். அப்பதான் வந்து ஃபிட்டிங் உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி நெக்குக்கு நான் தையல் கிராஸ் பிளவுஸா இருந்தா, கிராஸ் கட்டிங் பிளவுஸா இருந்தா நெக்ல வந்து
கம்பல்சரி இழுக்காம லைட்டா அப்படியே லூஸ் கொடுத்து நம்ம எப்படி வெட்டுறோமோ அதே பொசிஷன்ல அப்படியே வச்சு அந்த அளவு மாறாம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் பீஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து மேக்ஸிமம் வராது. ஏன்னா உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் வந்து இழுத்து கொடுக்காது. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கே உங்களுடைய நெக் மெஷர்மெண்ட் கரெக்டாக சீட்டிங் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் வச்சு சைடு க்ளோஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.